தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு வருகிற மார்ச் 9ஆம் தேதி முதல் தொடங்கும் என சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் தமிழக அரசின் 2020-21ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 20ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகிற 9ஆம் தேதி பேரவை மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் ஒரு மாத காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் போது துறை வாரியான மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும்.